கரோலரி ஒன். கரோலரி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கிளை தேற்றம், அதாவது எதுலேருந்து கிளை தேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் புக் ஒர்க் டூ பார்த்துருப்போம். அந்த புக் ஒர்க் டூலேருந்து கரோலரி ஒன் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ. இஃப் த ஃபோர்ஸஸ் பி அண்ட் கியூ, அதாவது ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா பி அண்ட் கியூ ஆர் அட் ரைட் ஆங்கிள் டு தி ஈச் அதர் கமா தென் ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ இந்த ரைட் ஆங்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கிவன் தட் ஆல்ஃபா ஈக்குவல் 90 டிகிரி அப்படின்னு நம்ம குவெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரைட் ஆங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ் சைன் ஆல்ஃபா ரெண்டும் பார்த்துருப்போம். இப்போ நம்ம காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 90 டிகிரி, இதனோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் 90 டிகிரி ஃப்ரம் சைன் ஆல்ஃபா, அப்போ இதனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி 1. நெக்ஸ்ட்டு த எபோ ரிசல்ட்ஸ் சிம்பிளிஃபை வி ஹாவ், நம்ம வந்து ரிசல்ட் வந்து பார்ப்போம். அந்த ரிசல்ட் வந்து ஈக்குவேஷன் 3, அதாவது புக் ஒர்க் டூவில் ஈக்குவேஷன் 3, புக் ஒர்க் 2 இதுலேருந்து ஈக்குவேஷன் 3 எடுக்கிறோம். அப்போ R ஈக்குவல் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபாவுக்கு காஸ் 90 டிகிரி அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ காஸ் 90 டிகிரி அப்படின்னு வந்தது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருப்போம், 0. அப்போ பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் ஈக்குவல் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டயக்ராமில் அடுத்த ரைட் ஆங்கிள் அப்போ பை, அப்போ பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் பை. இப்போ டேன் பை ஈக்குவல், அதாவது இது ஈக்குவேஷன் 4 எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஒர்க் டூவில். அப்போ டேன் பையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா க்யூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூ காஸ் ஆல்ஃபா. இப்போ க்யூ சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ 90 டிகிரி, அப்போ 1. அப்போ என்ன பண்ணோம்னா க்யூ சைன் 90 டிகிரி டிவைடட் பை பி ப்ளஸ் க்யூ காஸ் 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது க்யூ சைனோட 90 டிகிரி என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1, காஸோட வேல்யூ இந்த டேர்மு அப்போ பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ க்யூ பை பி எதனோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேன் பையோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு த ரிசல்ட் இஸ் The results may be easily inferred. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப வந்து சிம்பிளிஃபையாக வந்திருக்கு. சின்ஸ் த பேரலோகிராம் பிகம்ஸ் ஏ ரெக்டாங்கிள், நம்ம வந்து அந்த பேரலோகிராமில் 90 டிகிரின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து ரெக்டாங்கிளாக சேஞ்சஸ் ஆயிரும். தேங்க்யூ.